வணக்கம். இளமையுடன் இருக்க சர்க்கரைவள்ளி கிழங்கு. சர்க்கரைவள்ளி கிழங்கு உலகின் மிகச் சத்தான உணவுகளில் ஒன்றாகும். சர்க்கரைவள்ளி கிழங்கில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளன. ஆராய்ச்சி மூலம் சர்க்கரைவள்ளி கிழங்கில் ஆக்சிஜனேற்ற நிறமியாகிய பூநீளம் ஏராளமாக உள்ளது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது புற்றுநோயை தடுக்கும் குணம் கொண்டது. சர்க்கரைவள்ளி கிழங்கு ருசிக்கு மட்டும் சுவையானதல்ல, இதயத்தின் செயல்பாட்டிற்கும் நன்மை பயக்கும். இதில் நிறைய ஸ்டார்ச் சத்தும் நோய் எதிர்ப்பு பொருளும் உள்ளன. சிவப்பு, சாம்பல், வெள்ளை, கருஜிவப்பு என பல வண்ணங்களில் விளைகிறது. மாவுச்சத்து நிறைந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சராசரியான ஊட்டம் தரக்கூடியது. 100 கிராம் கிழங்கில் 70 முதல் 90 கலோரி ஆற்றல் உள்ளது. சர்க்கரைவள்ளி கிழங்கு உடலுக்கு ஊட்டம் தரும் சிறந்த உணவாகும். சர்க்கரைவள்ளி கிழங்கில் விட்டமின் மற்றும் தாது சத்துக்கள் நிறைந்துள்ளன. சர்க்கரைவள்ளி கிழங்கில் உள்ள அனைத்து விட்டமின்களும் மினரல்களும் வயிற்றில் உண்டாகும் அல்சரை குணப்படுத்துகிறது. இதிலுள்ள சர்க்கரை சத்து மிகவும் தரமானது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மிக நிதானமாகவே அதிகரிப்பதால் சர்க்கரை நோயாளிகளும் இதை மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இதை சில ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. நுரையீரல் காற்றுப்பையில் எழும் பிரச்சனையின் காரணமாக வரும் நோய்தான் எம்ஃபைசீமா என்பது. இந்த நோயினால் சிறிது சிறிதாக ஆரம்பித்து மூச்சு விடுவதில் பிரச்சனை உண்டாகும். இதற்கு தினமும் சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிட்டால் இந்த நோய் குணமாகும். இதில் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது. சர்க்கரைவள்ளி கிழங்கில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலில் உள்ள செல்களுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால் இது இளமையை பாதுகாக்கும் உணவாக திகழ்கிறது. இது கடின உலோகங்கள் மற்றும் பிராணவாயு உறுப்புகளில் உண்டாகும் ஆபத்தை குறைக்கிறது. இதில் இருக்கும் மாங்கனீசியம், பொட்டாசியம் போன்ற சத்தாதுக்கள் இரத்த குழாய்களில் நன்கு சுருங்கி விரிய உதவுகிறது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களும் இதனை சாப்பிடலாம். விட்டமின் ஏ, பி, சி, இரும்பு, பொட்டாசியம் ஆகியவை உள்ளன. இவை நல்ல உடல் நலத்தையும் சருமம் எலும்பு உருவாவதற்கும் தேவையான சத்துக்களை அளிக்கிறது. சர்க்கரைவள்ளி கிழங்கில் உள்ள பீட்டா கரோட்டின், அந்தோசியானின் என்ற நிரம்பிகள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து செல்களை பாதுகாப்பதால் புற்றுநோய் தாக்குதல் தடுக்கப்படுகிறது. பொதுவாக எல்லா வகை கிழங்குகளிலும் கொழுப்பு அதிகம் இருக்கும். ஆனால் சர்க்கரைவள்ளி கிழங்கில் கொழுப்பு இல்லை. உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு மற்றும் வீக்கங்கள் உண்டானால் அவற்றை சரிப்படுத்தும். விட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து ஆகியவைகளை கொண்டது. அதிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டவை. கண் பார்வை கூர்மையாக்கும். இதனை சாப்பிட்டவுடன் பசி அடங்கிய நிறைவு ஏற்படும். அடுத்து நீண்ட நேரம் பசி எடுக்காது. அதனால் விரத காலங்களில் சர்க்கரைவள்ளி கிழங்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடும் வழக்கம் உள்ளது. கர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிடுவதால் அதிலுள்ள ஃபோலேட் கருவளர்ச்சிக்கு உதவும். இந்த கிழங்கின் மாவும் சிறந்த உணவுப் பொருள்தான். அதில் பலவிதமான பிஸ்கெட், கேக், ரொட்டிகள் தயாரிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவும் தயாராகிறது. இதே கிழங்கை வேக வைத்தோ, சுட வைத்தோ அல்லது சிப்ஸ் போலவோ எப்படி சாப்பிட்டாலும் அதன் சத்துக்கள் முழுதும் கிடைக்கும் என்கிறார்கள். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வாழ்வை ஆரோக்கியமாக்கிடுங்கள். நன்றி.